பெரிய இடம் வந்து மாமல்லபுரம். கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் இது வந்து ஏற்படுத்தப்பட்டு ஒரு புடைப்பிச்சிருப்பா. அதையே இந்த முன் மண்டபம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புடைப்பிச்சிருப்பா என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா, இந்திரன் வந்து மலையை ஏற்படுத்தி புயலை ஏற்படுத்தும் போது அந்த மலையிலையும் புயலிலிருந்து பசுக்களையும் ஆயுர்களையும் காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை இறதுகையில் தூக்கி வச்சுருந்தார். அந்த மலைக்கு கீழே எல்லோரும் வந்து தங்க முடிச்சிருந்தாங்க. அதை விலக்கி சொல்லும்படி அந்த சிற்பம் வந்து புரட்சிப்பம் செலுத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். அந்த புடைப்பு சிற்பம் எப்படி உள்ளே பார்க்கலாம் கடைசியாக. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபம் வந்து கிபி 16ஆம் நூற்றாண்டில் பிற்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பம் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பத்தை நம்ம ஒன்று ஒன்றா வரிசையாக உள்ளே போய் பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து தன்னோட இடது கையில் கோவர்த்தன மலையை தூக்குன மாதிரி இந்த புடைப்பு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த இது புடைப்பு சிற்பம். இந்திரன் ஏற்படுத்திய அந்த புயல்லையும் மலையிலையும் இருந்து அந்த பசுக்களையும் அவருடைய பகுதியில் சேர்ந்த அந்த ஆயர்குலத்து மக்களையும் காப்பாற்று விதமாக இந்த கோவர்த்தன மலையை வந்து அவர் தூக்கி தனது இடது கையில் வச்சுருக்காரு. அந்த மலைக்கு கீழே எல்லோரும் வந்து இருந்த அமைப்பில் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. ஒரு 1300 ஆண்டுகாலம் பழமையான ஒரு புடைப்பு சிற்பம். அந்த மலையிலே வந்து செதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம அதான் பார்த்துட்ருக்கோம். 10 அடிக்கு மேலே உயரம் செதுக்கப்பட்டிருக்கு. பார்க்குறக்கே வந்து கண்ணை கவரும் விதமாக அந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் செதுக்கப்படும்போது இந்த சிற்பமும் வெளிப்புற புடைப்பு சிற்பமாக தான் செதுக்கியிருக்காங்க. பிற்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசு ஆட்சியின் கீழே இந்த குடைவரைக்கு புடைப்பு சிற்பத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி புதுசாக கட்டியிருக்காங்க. இது ஒரு 400 ஆண்டுகாலம் பழமையானது. இந்திரனுக்கு விழா எடுப்பதை வந்து கண்ணன் தடுத்து நிறுத்தியதால் அந்த கிராம மக்கள் வந்து இந்திரனுக்கான விழாவை தொடராமல் விட்டதுனால இந்திரன் வந்து மலையை ஏவி அந்த கோகுல பகுதி, அந்த கோகுலம் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை வந்து மலை புயல் வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளுமாறு மலையை ஏற்படுத்துகிறாரு. அந்த மலை நிற்காமல் பேஞ்சிக்கிட்டே இருக்கவும் அந்த மலையிலிருந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றக்காக ஆயர்களையும் அந்த மாடு கன்றுகளையும் காப்பாற்ற கோவர்த்தன குன்றை வந்து குடையாக எடுத்தார் கண்ணன் என்பது புராண கதை. இந்த கதை தமிழ் பாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒன்று. இதனை வந்து அப்படியே சிலையாக அந்த சிற்பமாக புடைப்பு சிற்பமாக இந்த பாறையில் பல்லவ சிற்பிகள் செதுக்கியிருக்காங்க. தத்ரூபமாக அப்படியே கண்ணனோட சிற்பம், அந்த மக்களோட சிற்பம், மாடு ஆடு எல்லாமே வந்து தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கு. சிற்பத்தின் நடுவில் ஒரு கையால் மலையை தூக்கியபடி கண்ணன் நிற்கிறதும் அருகில் வந்து பழனாமன் வந்து பயந்து நடுங்கக்கூடிய ஒரு ஆயனை வந்து அணைத்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. இனி பயமில்லை என்பதால் மாடுகள், அந்த கன்றுகள், ஆயர்கள், ஆய்ச்சியர் இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்குற மாதிரி மகிழ்ச்சியோடு செய்கிற மாதிரி இந்த சிற்பத்தில் காட்டியிருக்காங்க. இந்த சிற்பத்திலே வந்து ஒருவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரியும் 2 பேர் வந்து ஜோடியாக நடனம் ஆடுற மாதிரி இந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. ஒருவர் வந்து அமர்ந்த நிலையில் மாட்டுக்கிட்ட வந்து பால் கறக்கிறாரு. அந்த மாடு இதெல்லாம் வந்து அப்படியே தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. மாடு வந்து வாஞ்சியோட தன் கன்றை வந்து நாவால் நக்கிற மாதிரியும், ஒரு ஆய்ச்சி வந்து தலையில் சுருட்டிய பாய் வச்சிருக்க மாதிரியும், ஒரு கையில் வந்து உரியில் கட்டி வைத்திருக்கும் பால் தயிர் சட்டிகளோடு நிற்கிற மாதிரியும் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அருகில் தான் அந்த பால் பிசிட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. ஒருவர் வந்து தன்னோட தோளில் ஒரு சிறு குழந்தைய அமர்ந்துள்ள மாதிரி இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பெரிய பிள்ளை குழந்தைகள்லாம் வந்து அவங்களுடைய பெற்றோர் கையில் பிடிச்சிருக்க மாதிரி இந்த சிற்பம் செதுக்கியிருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலுமே மாடுகள் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு முள்ளிநில காட்சியை அப்படியே அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இந்த சிற்பிகள். இந்த சிற்பம் வந்து இந்திய அல்லது அங்கோர் சிற்பக்கலையை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கிருஷ்ணன் வந்து பால் விற்கக்கூடிய கோபியரோட மகிழ்ந்து கூத்தாடக்கூடிய காட்சிகளும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. அனைத்து புடைப்பு சிற்பங்களுமே தத்ரூபமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. மாமல்லபுரம் மரபு சின்னங்களின் பகுதியாக விளங்கக்கூடிய இந்த கோவில் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தினுடைய உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக 1984ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து இப்போ தொழில்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. முழுக்க முழுக்க தொழில்துறை தான் இந்த இதை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. ஒரு மிக சிறந்த சுற்றுலாத்தலமாக இப்போ தமிழகத்தில் இது விளங்கிட்டுருக்கு. கிழக்கு திசையை நோக்கி இந்த மண்டபமானது கட்டப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தினுடைய நீளம்னு பார்த்தோம்னா 29 அடி 8.8 மீட்டரும், உயரம்னு பார்த்தோம்னா 12 அடி 3.7 மீட்டரும் இருக்குது. இது வந்து தூண்களால் தாங்கப்பட்ட ஒரு மண்டபமாக தான் கட்டப்பட்டிருக்கு, செதுக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபம் வந்து பாறையில் பரப்புகளில் செதுக்கி எடுக்கப்பட்ட ஒரு 9 புடைப்பு சிற்பங்களை கொண்டுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து காலத்தால் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான். இந்த முன்னாடி இருக்க மண்டபம் மட்டும் 16ஆம் நூற்றாண்டில் ஒரு புதுப்பொழிவு பெற்றதுன்னு சொல்லலாம். ஒரு புராண கதையை அப்படியே முழுமையாக அதில் வந்து படம் பிடிச்சி காட்டின மாதிரி இந்த புடைப்பு சிற்பங்களை செதுக்கப்பட்டிருக்கு.
இந்த புடைப்பு சிற்பத்தில் வந்து கிருஷ்ணர் தனது வலது புறத்தில் மூன்று பெண்களோட சூழப்பட்டவாறு சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு. அவர்களில் ஒரு பெண் வந்து கிருஷ்ணனுடைய குழந்தை பருவ காதலி ராதாவை தான் செதுக்கியிருக்காங்க. கூடுதலாக வந்து பசு கூட்டங்களும் கிராம மக்களும் உள்ள பிம்பங்களும் அப்படியே தத்துரமாக செதுக்கப்பட்டிருக்கு. மற்றும் ஒரு புடைப்பு சிற்பத்தில் கிருஷ்ணன் வந்து மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரியும் கோபியரோட களிக்குத்தாடுற மாதிரி தெய்வ பிறவியாக தனது இரட்டை நிலைப்பாட்டை விளக்கும் காட்சியும் இங்கே உள்ள குடைவரைகளில் சிற்பமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இங்கே உள்ள அனைத்து சிற்பமே தத்ரூபமாக அந்த புராணக்கதையில் வரக்கூடிய அந்த காட்சி, அவர் மலையை தூக்குனது, அந்த மாடு அந்த ஆயர்கள் ஆய்ச்சியர்கள் இவங்க எல்லாருமே வந்து தத்ரூபமாக இதில் செதுக்கப்பட்டிருக்காங்க. இதில் எந்த சிற்பமுமே வந்து குறைபாடு இல்லாத அளவுக்கு தெளிவாக மிக தெளிவாக செதுக்கப்பட்டிருக்கு. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க குடைவரை கோயில்களை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். வரலாறு அறிவோம். நன்றி. வணக்கம்.